கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி அணி தீவிரம். தங்கள் அணி வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக வரும் 23ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பாஜக ஆலோசனை. இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ். எதிர்கால தேர்தல்களை கருத்தில் கொண்டு அதிமுக முடிவை ஏற்பதாக ஜி கே வாசன் அறிவிப்பு. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்கீடு. வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என கே எஸ் அழகிரி தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 42,600 ரூபாய்க்கு விற்பனை. கோவை குற்றாலம் அருவிக்கு செல்வதற்கான நுழைவு கட்டணத்தில் 500,000 ரூபாய் மோசடி. வனவர் பணியிடை நீக்கம். 35,00,000 ரூபாய் பறிமுதல். தமிழ்நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம். குடியரசு தினத்தில் பட்டியலின தலைவர்கள் கொடியேற்றுவதை உறுதி செய்ய ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் அறிவுறுத்தல். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அணிவகுப்பு ஒத்திகை. அவர்களை தொடர்ந்து ஆய்வாளர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு பெண்கள் பிரிவு சிறப்பு காவல் படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். கடற்கரை சாலையில் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து மாற்றம். திருமணமான கல்லூரி மாணவிகளுக்கு கர்ப்பகாலத்தில் 60 நாள் மகப்பேறு விடுப்பு கட்டாயம். மனமான மாணவிகள் இடையூறின்றி கல்வியை தொடர கேரள அரசு நடவடிக்கை. பஞ்சாபில் 88 வயது முதியவருக்கு லாட்டரியில் 5 கோடி பரிசு. மகர சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற குலுக்கலில் அடித்தது ஜாக்பாட். மயிலாடுதுறை பகுதிகளில் சம்பா தாளடி அறுவடை பணிகள் தீவிரம். விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப 150 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க உத்தரவு. கோடியக்கரை சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குரங்குகளுக்கு தின்பண்டம் அளிக்க தடை. மீறினால் 1,00,000 ரூபாய் அபராதம் என வனத்துறை எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.